ஓகேவா இது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் உங்களோட கம்ப்யூட்டர் வர்க் பண்றதுக்கான ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் அப்படினு சொல்லலாம் சரியா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா உங்களோட கம்ப்யூட்டரை நீ ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த RAM அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி மெமரி தானே அந்த மெமரியில எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது சரியா எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா ரோம் RAM செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து எந்த மெமரிக்கு வரும் ரோம்க்கு வரும் அதாவது ரீட் ஒன்லி மெமரி சரியா ரீட் ஒன்லி மெமரி இப்போ இதுல தான் என்ன புரோகிராம் இருக்குன்னு சொல்லிருக்கேன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு புரோகிராம் இருக்கு இல்லையா அந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அதாவது நீ பவர் ஆன் பண்ணும்போது செல்ஃபாவே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குது டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது ஓகேவா இது என்ன பண்ணுது அப்படின்னா உன்னோட டிவைஸ்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா எக்ஸாம்பிளுக்கு கீபோர்ட் மானிட்டர் மவுஸ் ஓகேவா உன்னோட சிபியூக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உன்னோட சிஸ்டத்தை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா உன்னோட சிபியூல பவர் ஆன் ஆகும் ஆன் பண்ண உடனே ஜஸ்ட் அ செகண்ட் உன்னோட எல்லா பார்ட்ஸ்லையுமே என்ன ஆகும் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அப்போ அந்த இடத்துல யார் செக் பண்ணுறா அப்படின்னா உன்னோட போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணுது செக் பண்ணுது இது செக் பண்ணி உன்னோட டிவைஸ் எல்லாமே ரெடி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் எதுக்கு போகுது அப்படின்னா பயாஸ்க்கு போகுது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் இந்த பயாஸ் பண்ணதுல ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த பயாஸ் பண்ணுற வேலைக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பயாஸோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வரும் பூட்ஸ்டாப்க்கு வரும் இப்போ இங்கே எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த பூட்ஸ்டாப் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னோட ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஓஎஸ்ஐ எதுக்கு கொண்டு வரும் அப்படின்னா உன்னோட மெயின் மெமரிக்கு கொண்டு வரும் அப்போ தான் உன்னோட கம்ப்யூட்டர் என்ன ஆகுது ஒர்க் ஆக ஆரம்பிக்குது சரியா இதுவரை புரிஞ்சது தானே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் பூட்டிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரியா இப்போ பாருங்க மொத்தமாக டூ டைப்ஸ் இருக்கு கோல்டு பூட்டிங் வார்ம் பூட்டிங் சரியா கோல்டு பூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுற இல்லையா அதுதான் என்ன அப்படின்னா கோல்டு பூட்டிங் உன் சிஸ்டத்தை இடையில ஏதோ ஒரு ப்ராசஸில் ஹேங் ஆகுது அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணுவோம் உடனே ரீஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லையா அதுதான் என்ன வார்ம் பூட்டிங் எனக்கு ரெண்டுமே புரியல மிஸ் இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன்னோட மொபைலே எடுத்துக்கும் நீ ஃபஸ்ட் டைம் உன்னோட மொபைலை பவர் ஆன் பண்ணுற அப்போ ஆன் பண்ணும்போது இங்கே உள்ள எல்லா ப்ராசஸுமே நடக்கும் எதுவரை அப்படின்னா ஓஎஸ் ரேம் ரோம் போஸ்ட் பயாஸ் இந்த நாலு வேலையுமே நடந்துச்சு அப்படின்னா அதுதான் எனது கோல்டு பூட்டிங் அதாவது உன்னோட இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து சிஸ்டம் என்ன ஆகுது ப்ராசஸ் ஆகி வருது ஓகேவா இதுதான் என்ன பூட்டிங் கோல்டு பூட்டிங் இந்த கோல்டு பூட்டிங்க்கு இன்னொரு பேரும் இருக்குது ஓகேவா அது என்ன அப்படின்னா ஹார்ட் பூட்டிங் ஓகேவா என்ன பூட்டிங் அதாவது உன்னோட ஹார்ட்வேர் எல்லாமே என்ன ஆகுது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது இல்லையா அதனால என்ன சொல்கிறோம் நம்ம ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வார்ம் பூட்டிங் நீ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ நடந்துட்டு இருக்கும் போது உன்னோட சிஸ்டம் ஹேங் ஆகும்போது என்ன பண்ணுற உடனே ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணுற இல்லையா அதுதான் என்ன வார்ம் பூட்டிங் அப்போ அது வந்து உன்னோட ஹார்ட்வேர்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகி வராது ஜஸ்ட் எது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா இந்த பயாஸ் இருக்கையா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அந்த ப்ராசஸ் அதாவது உன்னோட ஓஎஸ்லேருந்து தான் வேலை என்ன ஆகுது ஆரம்பிக்குது ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா வார்ம் பூட்டிங் ஓகேவா நான் இம்பாக்ட் பிரிண்டர் பற்றி பார்க்கலாம் சரியா நான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர் மெக்கானிசம் என்ன பண்ணல நம்ம இதில் யூஸ் பண்ணலை சரியா இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இம்பாக்ட் பிரிண்டரோட நான் இம்பாக்ட் பிரிண்டர் வந்து ஸ்பீட்லேயும் குவாலிட்டியும் அதிகமாகவே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது டூ டைப்ஸ் இருக்கும் ஒன்று லேசர் டெக்னாலஜி இன்னொன்று என்ன இன்க்ஜெட் பிரிண்டர் ஓகேவா லேசர் பிரிண்டரை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு லேசர் பீம் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 100 பேஜஸ் பெர் மினிட் ஓகேவா பெர் மினிட்டுக்கு 100 பேஜஸ் என்ன பண்ணுது பிரிண்ட் பண்ணுது நம்ம லேசர் டெக்னாலஜி வந்து அதோட ரிசல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 1200 dpi டாட்ஸ் பெர் இன்ச் ஒரு இன்ச் ஓகேவா அது எவ்வளோ இருக்கு லேசர் டெக்னாலஜியில் 1200 இருக்கு ரெசல்யூஷன் அதாவது உன்னோட இமேஜோட குவாலிட்டி இந்த ரெசல்யூஷன் மூலயமா தான் நமக்கு எப்படி இருக்கு குவாலிட்டியாக இருக்கு கிளியர்னஸாக இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ஜெட் பிரிண்டர் இன்க்ஜெட் பிரிண்டர் அப்படின்றது கலர் பிரிண்டராக நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டோட்டலாக வந்து 4 கலர்ஸ் இருக்கும் ஓகேவா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம பிளாக் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவே வந்து கலர் வேணும் அப்படின்னா நம்ம கலர் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அந்த கலர் பேக்கேஜஸில் 3 கலர்ஸ் தான் இருக்கும் சரியா மெஜந்தா எல்லோ சியா இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் கலர் பிரிண்ட்டு வருது நமக்கு சரியா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எதன் மூலமா யூஸ் ஆகுது இங்கே
குறிப்பிட்ட இங்க வந்து ஸ்ப்ரே பண்றது மூலமா நமக்கு என்ன ஆகுது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்